செஸ் ஒலிம்பியாட் தொடக்க நிகழ்ச்சியின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இணக்கம் காட்டியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதன் மூலம் பாஜக திமுக கூட்டணிக்கு அச்சாரம் போடப்படுகிறதா என்ற கேள்விக்கு அரசியல் தலைவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். போன முறை நம்முடைய பிரதமர் வந்தபொழுது நானே பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்னேன், முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் மெக்னானிமஸாக பெரிய மனதோடு முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்க வேண்டும், அரசியல் பேசுகின்ற களம் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் முதலமைச்சரை பாராட்டுகின்றேன். என்ன ஒரு அரசியல் தலைவராக சும்மா நம்ம மைக் இருக்குன்னு எப்பொழுதுமே சும்மா நாம் தவறுன்னு பேசக்கூடாது. பட் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சரனுடைய நடத்தை அந்த ஒரு 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 விழாவை வந்து இந்தியாவை பெருமைப்படுத்துவதற்காக நம்முடைய கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துவதற்காக தமிழக அரசு முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டார். அண்ணா, இந்த கூட்டணிங்கிற பேச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. ஒரு நிகழ்ச்சியை நல்லா பண்ணுறாங்க, நாம் பாராட்டுறோம், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா உடனடியாக அது கூட்டணி அதெல்லாம் எதுவும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிறது. கோபேக் மோடி என்று எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எதிர்த்து அரசியல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இரத்தன கம்பளம் விரித்து வரவேற்று பிரதமரிடத்தில் மிகுந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதைப் போல ஒரு தோற்றம் நிலவுகிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டார். நேற்றைய நிகழ்வில் இந்திய பிரதமர் என்று குறிப்பிடுகிறார். இதில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஆக பாஜக எதை சொன்னாலும் செய்வதற்கு தயார் என்கிற ரீதியில் அவர்கள் வந்து விட்டார். ஆனால் மத்திய அரசு விஷயங்களில் எத்தனையோ விஷயத்தை எதிர்க்கிற தமிழக அரசு, திமுகவின் அரசு, ஏன் மின்கட்டண உயர்வையும் எதிர்க்க வேண்டியது தானே. இவர்களுக்கு தேவை என்றால் ஆதரிப்பார்கள், தேவையில்லை என்றால் எதிர்ப்பார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேட அரசியல். நிகழ்ச்சி என்பது ஒரு சர்வதேச நிகழ்ச்சியாக இருப்பதால் ஒரு பிரதமர் என்கிற முறையில், ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் கருதி ஒரு இரக்கமான சூழல் இருப்பது வந்து தவிர்க்க முடியாது. அதற்கு பல அரசியல் கருத்துக்களை வந்து ஊகத்தின் அடிப்படையில் பேசுவது ஏற்கக்கூடியதல்ல. இந்த செஸ் விளையாட்டு நிகழ்ச்சியில் மோடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டதினால பாஜகவுக்கு எதிரான எங்களுடைய எதிர்ப்பு என்பது எந்த வகையிலும் முனைமழுங்காது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து எங்கள் எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்துவோம். இது ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி. இது இவர்கள் மத்தியிலே அரசியல் பேசுவது என்பது தேவையற்ற ஒன்று என்ற வகையிலே அரசியல் பேசவில்லை. தனிப்பட்ட முறையிலே ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் என்றால் அவரை பாராட்டுவதோ, அதே போல் இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன என்று பிரதமர் முதலமைச்சரை பாராட்டுவதோ ஒரு சாதாரண விஷயம். இதை தாண்டி அதிலே அரசியல் காரணங்கள் கற்பிப்பதற்கு தேவையில்லை. இது அரசியல் கூட்டணிக்கு வழிவகுக்காது. எவ்வளவோ கூட்டங்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்புகளுக்கெல்லாம் கூட்டணி மாற்றம் என்று பொருள் கொண்டோம் என்றால் கூட்டணிகள் ஒரு வருஷத்துக்கு 10 முறை மாறிக்கொண்டே இருக்கும். செஸ் ஒலிம்பியா தொடரின் முதல் சுற்றில் இந்திய இணைகள் களமாடிய அனைத்து போட்டிகளிலும் வீரர் வீராங்கனைகள் வெற்றியை பதிவு செய்து கவனம் ஈர்த்துள்ளனர். உலகமே எதிர்நோக்கி இருந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமாக நேற்று தொடங்கியது. இதில் 186 நாடுகள் பங்கேற்ற நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தலா 3 அணிகள் என 6 அணிகள் களம் கண்டுள்ளன. போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஒவ்வொரு அணியும் மொத்தம் 11 சுற்றுகளில் விளையாடும். அதன் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு முறையே தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வழங்கப்படும். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய ஆடவர் ஏ அணி ஜிம்பாப்வே அணியுடன் மோதியது. இந்தியாவின் விதித் குஜராத்தி ஜிம்பாப்வே வீரர் மக்கோடாவை வீழ்த்தினார். மேலும் அர்ஜுன் 38வது நகர்த்தலிலும், நாராயணன் 33வது நகர்த்தலிலும், சசிகிரண் 39வது நகர்த்தலிலும் தங்களை எதிர்த்து விளையாடிய ஜிம்பாப்வே வீரர்களை வென்றனர்.
எந்த அணியோட டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அணி கூட எந்த நாடு கூட மோதுறப்ப? இந்த எங்களோட டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ தான் டாப் சீட்ஸ். ஸோ டெஃபினெட்லி அவங்களோட ஆடுற கேம் தான் வந்து டஃப்பா இருக்கும். ஏன்னா அவங்க டாப் சீட்ஸ், என்ன நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு டாப் 10 டாப் 20 இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களான என்ன அளவுக்கு முயற்சியை போட முடியுமோ முயற்சியை போடுவோம். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்திய ஆடவர் பி அணி ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது. இந்த அணியில் விளையாடக்கூடிய ரவுனக் சத்வானி இந்தியாவுக்காக முதல் வெற்றியை ஈட்டிக் கொடுத்தார். இவர் தன்னை எதிர்த்து காய் நகர்த்திய அமீரக வீரர் அப்துல் ரஹ்மானை 36வது நகர்த்தலில் வீழ்த்தி வெற்றியை தன்வசப்படுத்தினார். கருப்பு காய்களுடன் ஆடிய குகேஷ் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 49வது நகர்த்தலில் அல் ஹசானியை தோற்கடித்தார். இதேபோன்று அதிபன் நிக்கில் சரினும் வெற்றியை ஈட்டி தந்தனர். முதல் சுற்று ஆட்டத்தில் பிரக்ஞானந்தாவுக்கு ஓய்வளிக்கப்பட்டது. ஆடவர் சி பிரிவு அணி தெற்கு சூடான் அணியை சந்தித்தது. தமிழகத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன், சேதுராமன் அசைத்தினர். அத்துடன் அபிஜித் குப்தா, அபிமன்யு புராணிக் ஆகியோரும் எதிராளிகளை வீழ்த்தி தங்களுடைய அணியை வெற்றி பெற செய்தனர். மகளிர் பிரிவில் நம்பர் 1 அணியான இந்தியா ஏ தஜிகிஸ்தான் அணிக்கு எதிராக காய் நகர்த்தியது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வைஷாலி வெள்ளை நிற காய்களுடன் ஆடினார். இவர் தன்னை எதிர்த்து ஆடிய அப்ரோபாவை 39வது நகர்த்தலில் வீழ்த்தினார். எஞ்சிய 3 வீராங்கனைகளும் வெற்றியை வசப்படுத்தி கொடுத்தனர். மேலும் இந்திய பி அணி வேல்ஸ் அணியுடனும் இந்திய சி அணி ஹாங்காங் அணியுடனும் மௌன யுத்தம் நடத்தினர். இந்த அணிகளும் 4-0 என்ற விகிதத்தில் வெற்றி பெற்று அசத்தினர். முதல் சுற்றில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 6 அணிகளும் வெற்றி பெற்று எதிரணிகளை வாஷ் அவுட் செய்தன. அத்துடன் 6 பிரிவுகளிலும் ஆடிய 24 இந்திய வீரர் வீராங்கனைகள் எதிராளிக்கு வாய்ப்பளிக்காமல் வெற்றிக்கணியை ருசித்தனர். இதனைத் தொடர்ந்து 2வது நாள் ஆட்டம் இன்று மதிய 3 மணிக்கு தொடங்குகிறது. கட்டுக்கடங்காத அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது முதல் வெள்ளிக்கிழமை வரை அலுவல்கள் எதுவும் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, GST உள்ளிட்டவை குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்காமல் உள்ளது. இதனால் தொடர் அமளி ஏற்பட்டு அலுவல்கள் நடைபெறாமல் உள்ளன. இந்த சூழலில் வெள்ளிக்கிழமை காலை மக்களவை கூடியதும் காங்கிரஸ் MP ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குடியரசுத் தலைவர் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதேபோல பாஜகவினர் சோனியா காந்தியிடம் மன்னிப்பு கோர வலியுறுத்தி எதிர்க்கட்சி MPக்கள் கூச்சலிட்டனர். இதனால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையும் கட்டுப்படுத்த முடியாத அமளி காரணமாக தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக கூடிய காங்கிரஸ் MPக்கள் அமைச்சர் சுமிருதி ராணிக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விவகாரத்தில் சுமிருதி ராணி தேவையின்றி சோனியா காந்தி மீது குற்றம் சாட்டுவதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சென்னையில் யாரோ வாங்கிய கடனுக்கு ஆந்திர அமைச்சரின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு தொல்லை கொடுத்த கால் சென்டர் பணியாளர்களை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு நாளைக்கு 50 முறை போன் செய்து டார்ச்சர் செய்தவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை திருமங்கலம் ஜவஹர்லால் நேரு சாலையில் அமைந்துள்ளது கோல்மேன் கால் சென்டர். இதன் கிளை அலுவலகங்கள் அரும்பாக்கம் மற்றும் வடபழனி ஆகிய பகுதிகளில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. வங்கிக் கடன் கட்ட தவறியவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை செல்போன் வழியாக டார்ச்சர் செய்து கடனை வசூலிப்பதுதான் இவர்களது வேலை. இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த அசோக் என்பவர் தனியார் லோன் ஆப் மூலமாக சமீபத்தில் 9 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. வாங்கிய கடனுக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய் EMI கட்டப்படாத நிலையில் அசோக் செல்போன் அழைப்பை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அசோக்கின் செல்போன் எண்ணை கோல்மைன் கால் சென்டருக்கு லோன் ஆப் நிறுவனத்தினர் அனுப்பி வைத்தனர்.
கோல்மைன் கால் சென்டர் பணியாளர்கள் அசோக் செல்போன் எண்ணை ஹேக் செய்து அதில் உள்ள மற்ற செல்போன் எண்களையும் எடுத்துள்ளனர். அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அசோக் வாங்கிய கடனை கொடுக்குமாறு தொடர்ந்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தனர். ஒரு நாளைக்கு 50-க்கும் மேற்பட்ட முறை போன் செய்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதில் ஆந்திராவை சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர் காக்காணி கோவர்த்தன ரெட்டியின் செல்போன் எண்ணும் இருந்துள்ளது. அவர் அமைச்சர் என்பது தெரியாமல் கோல்மைன் கால் சென்டரில் இருந்து 50-க்கும் மேற்பட்ட முறை செல்போனில் தொடர்பு கொண்டு இஎம்ஐ தொகையை கட்டுமாறு டார்ச்சர் செய்துள்ளனர். இது குறித்து நெல்லூர் தலைமையக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அமைச்சர் காக்காணி கோவர்த்தன ரெட்டி புகார் தெரிவித்தார். நெல்லூரிலிருந்து சென்னை வந்த சிறப்பு ஆந்திர தனிப்படை காவல்துறையினர் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் கோல்மைன் கால் சென்டர் செயல்படக்கூடிய இடத்தை கண்டுபிடித்தனர். கால் சென்டர் அலுவலகத்தில் சோதனையிட்ட அதிகாரிகள் அங்கிருந்த கணினிகள், லேண்ட்லைன் போன் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். அதன் நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்ட ஆந்திர போலீசார் கால் சென்டரை சேர்ந்த 4 பேரை கைது செய்து அழைத்து சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் 300-க்கும் மேற்பட்ட டெலிகாலர்கள் சென்னையில் கால் சென்டர் மூலமாக கடன் வசூல் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கால் சென்டர் பதிவு செய்யப்பட்டதா அல்லது போலி கால் சென்டரா என்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் வாங்கியவரை விட்டுவிட்டு அவரது செல்போனில் தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் போன் செய்து கடனை கட்டச் சொல்லும் இதுபோன்ற கால் சென்டர்கள் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் செயல்படுகிறதா என்பது விசாரணைக்கு பிறகே தெரியவரும். விவசாய பணிகளில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. நடவு பணி துவங்கி ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பு வரை நாகையில் நடைபெற்று வரும் குறுவை சாகுபடி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விவசாயத்தில் ஏறு உழுதலில் தொடங்கி அறுவடை வரை பெருமளவில் மனித உழைப்புகளே அதிகமாக இருந்த நிலை மாறி கால மாற்றத்திற்கேற்ப நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் தற்பொழுது 42,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி, நேரடி விதைப்பு மற்றும் நடவு முறையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருமருகல் மேல பூதனூரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்ற விவசாயி தன்னுடைய விளைநிலங்களில் மேற்கொண்டுள்ள குறுவை சாகுபடி பணிக்கு பெருமளவில் இயந்திரங்களை பயன்படுத்தியுள்ளார். குறைந்த தண்ணீரில் மேற்கொள்ளப்படக்கூடிய இயந்திர நடவு பணி மூலமாக 14 நாட்கள் வயதுடைய பாய் நாற்றங்கால்கள் நடவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இடைவெளியில் நடப்பட்டிருப்பதால் பூச்சி தாக்குதல் வெகுவாக குறைந்து அதிக மகசூல் கிடைப்பதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடவு செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டு வருகிறது. இயந்திரம் மூலமாக இடைவெளி விட்டு நடுவதால் பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். நெற்பயிர்களுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய வகையில் பஞ்சகவ்யம் கரைச்சலும் பயிருக்கு அளிக்கப்படுகிறது. மனித உழைப்பு மூலமாக 4-1 5-10 ஏக்கர் வரை மட்டுமே உரமிடக்கூடிய பணி மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் ட்ரோன் மூலமாக 4-1 40-50 ஏக்கர் வரை நானோ யூரியா உரமிட்டு குறைந்த நேரத்தில் பணியை முடித்து அசத்தியுள்ளார் ராமகிருஷ்ணன். ஏக்கர் 1 500 ரூபாய் மட்டுமே செலவாகிறது. இந்த ட்ரோன்ல அடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்னா, பூச்சி மருந்து அடித்தோன்னா ரொம்ப கரெக்டாக அடிக்கும், நம்ம வித்து நிறைய கிடைக்கும், குறைஞ்ச நேரம் ரொம்ப குறைந்த நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு நாள் வந்து நம்மளால் கையால் அடிக்க முடிஞ்சால் மினிமம் ஒரு 5 ஏக்கர்ஸ்லேருந்து 10 ஏக்கர்ஸ் தான் அடிக்கலாம். இதே இந்த ட்ரோனில் அடித்தோன்னா 40 ஏக்கர்ஸ்லேருந்து 50 ஏக்கர்ஸ் நம்மளால் அடிக்க முடியும். அதனால வந்து நேரம் வந்து மிக குறைந்த நேரத்தில் முடிச்சிடலாம். ஒரு ஏக்கருக்கு சுமார் 45 கிலோ யூரியா தேவைப்படும். ஆனால் நானோ யூரியா 500 மில்லி லிட்டரை எளிதில் 1 ஏக்கர் முழுவதுமாக தெளித்து விடலாம். ட்ரோன் மூலமாக நானோ யூரியா தெளிப்பதால் குறைவான நேரத்தில் அதிக நிலப்பரப்பில் தெளிக்க முடியும். தற்சமயம் நிலவக்கூடிய ஆள் பற்றாக்குறையை போக்க ட்ரோன் முறையை பயன்படுத்தி 1 ஏக்கர் பரப்பினை 5 நிமிடத்தில் தெளிக்க முடியும். புதிய தொழில்நுட்பமான நானோ யூரியா பயன்படுத்தினால் சரியாக 8% கூடுதல் மகசூல் கிடைக்கக்கூடிய சூழலும் உள்ளதாக கூறுகிறார் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ்.
நானோ யூரியா யூஸ் பண்ணி தெளிச்சிருக்காங்க. இது அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 kilo ஒரு ஏக்கருக்கு யூரியா நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற யூரியா தேவைப்படும்னா, இந்த நானோ யூரியா மூலம் யூஸ் பண்ணோம்னா ஒரு 500 ml யூஸ் பண்ணி ஒரு ஏக்கர் நம்ம தெளிச்சோம் அப்படின்னா ஒரு வெறும் 10 நிமிஷத்தில் அந்த ஏக்கருக்கு அந்த நானோ யூரியா போய் சேர்ந்துடும். இதில் முக்கியத்துவம் என்னென்னா, ஃபர்டிலைசர்ஸோட அதிகமான எண்ணிக்கையில் யூஸ் பண்ணுறது குறைவாக இருக்கும் நானோ யூரியா யூஸ் பண்ணும்போது. அதனால் வந்து பயிருக்கு வந்து அதே மாதிரி சமமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கிடக்கிறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரோன் மூலியமாக காற்றுலேருந்து அதை நம்ம பரவ வைக்கிறதுனால எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அண்டு மகசூலுமே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆள் பற்றாக்குறை நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் நவீன இயந்திரங்களின் பயன்பாடு அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் பயன் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுத்துமணி.